இப்போ முழுக்க முழுக்க யூடியூப் மூலமாக வாங்கின வண்டி தான் இது. இப்போ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எனக்கு வண்டியில் வந்து எங்கள் அப்பா பேர் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வாங்கின உடனே, ஸோ வாங்கிட்டு நான் போட்டேன். நான் செகண்ட் அதை போய் ஷோரூமில் கேட்டால் 5000 அப்படின்னு சொன்னாங்க. சரி 5000 சத்தம் போடாமல் அமைதியாக இருக்க பெட்டர் அப்படின்னு நான் விட்டுட்டேன். சரி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போக முடியாது, ஏன்னா ஒரு டைம் எலியே உள்ளே பூந்து சாப்பிட்ருந்தது அந்தளவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு என் வண்டி XUV500. நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன், மோஷன் டிடெக்ஷனில் அந்த எலி போகும்போது எனக்கு காட்டிடுச்சு. இதில் வண்டியிலன்னு எனக்கு செலவு வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்து எலி வந்து உள்ளே போந்துச்சு. ஸோ இது வந்து அப்படியே ரவுண்ட் ஆங்கிள் ஏரியும், இதுவும் ரவுண்ட் ஆங்கிள் ஏரியும். இதுதான் இந்த காரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எரர் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு முக்கியமான எரர் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன அசசரிஸ் வந்து நான் வச்சுருப்பேன். அதில் முக்கியமான அசசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் கைஸ், XUV500 ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். 10 வருஷம் ஆகியும் 2 லட்சம் கிலோமீட்டர் பக்கமாக ஓடியும் இந்த XUV500 எப்படி இருக்குது, என்னெல்லாம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் இருக்குது, இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காரில் வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டி நம்ம இருந்தது, அது எப்படிலாம் மாற்ற போகிறோம் அப்படிங்க சொல்கிறேன். நீங்கள் வந்து 10 வருஷமாக எந்த வண்டி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வண்டி என்ன, உங்ககிட்ட இருக்கிற வண்டி என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த XUV500 ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா வண்டி வந்து ஃபேன்சி நம்பர். ஸோ வண்டி வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்தது வண்டி அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ஒரு ராசியான வண்டி. நிறையா பேர் யூடியூப்லலாம் சொல்லுவாங்க, இப்போ BMW, ஜாகுவாரு, தார் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு என் வண்டி XUV500. அப்போலாம் கார் வாங்குறதே பெருசு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அது யூடியூப்பில் கார் வாங்குறது ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக அப்போ தமிழ்நாட்டில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் கூட கார் வாங்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் தான் வாங்கியிருப்பாங்களோ எனக்கு தெரியல, நான் வாங்கும்போதெல்லாம் அப்போ யாரும் தெரியல. அப்போலாம் யூடியூப்லேருந்து கார் வாங்கினாங்களா அப்படிங்கலாம் பார்ப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து யூடியூப்லேருந்து வாங்கின கார் தான் இது. அப்போ இப்போலாம் எவ்வளோ இன்கம் வருது அதெல்லாம் தெரில, இப்போலாம் ரொம்ப டவுனில் தான் இருந்தது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து எனக்கு ஃபேன்சி நம்பரு. ஃபேன்சி நம்பர் மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன, ஏறு நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் உங்களோட வண்டி என்ன நம்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி வந்து எப்பயுமே நம்பர் வாங்கினீங்க அப்படின்னா ஏறு நம்பராக இருக்கணும். இப்போ 6, 7, 8, 9 அப்படி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். 8 கூடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் வாசத்துக்கு, ஒவ்வொரு நம்பருக்கு வந்து 8 செட் ஆகாதுமாங்க. எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கு நல்ல ராசியான வண்டி. ஸோ எனக்கு வந்து எப்பவுமே ஃபேவரட் வந்து முருகர். நான் வண்டி வாங்கின உடனே வந்து நான் வந்து செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினேன், அதே முன்னாடி சொல்லிடுறேன். இந்த வண்டி முன்னாடியே வந்து கிலோமீட்டர்ஸ்லாம் ஓடி இருக்கு, நான் புதுசாக வாங்குற அளவுக்குலாம் அப்போ அவ்வளோ வருமானலாம் எனக்கு கிடையாது. ஸோ செகண்ட் ஹேண்டாக தான் நான் வாங்கினேன். ஸோ செகண்ட் ஹேண்டாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்பயும் கொஞ்சம் கிலோமீட்டர்லாம் ஓடி இருந்தது, வண்டி நல்லா பக்காவாக இருந்தது, ஒரு ப்ராப்ளமே கிடையாது, நல்லா பக்காவாக இருந்தது. இந்த வண்டி வச்சிருந்தவரும் நிறைய இடத்துல ஒரு 7-8 வண்டி வச்சுருந்தவர் தான், அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த வண்டி தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ நல்ல ராசியான இடத்துல இருந்தால் வாங்கினேன், எனக்கும் நல்ல ராசியாக தான் இருக்குது. ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எனக்கு வந்து முருகர்னால் ரொம்ப பிடிக்கும், எல்லா இடத்துலையுமே ஒரு ஓம் இருக்கும், அப்படி இல்லைனா வேல் வந்து கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து வேல் வச்சேன். இது அப்போவே வந்து 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ சொன்னாங்க, செம்போ பித்தளையோ என்னமோ சொன்னாங்க. இது கலர் வந்து இதாகிடுச்சு, இதை வந்து ஏதோ ஒரு கெமிக்கலோ இல்லை உப்பு இல்லை புளி போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கின புதுசில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 60-70000 ரூபாய்க்கு வாங்கின புதுசுலேயே ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணேன், 70 ரூபா இல்லை மேலேயே இருக்கும். ஸோ சீட் கவர் எல்லாமே புதுசாக போட்டிருந்தேன், சீட் கவர் மட்டும் கிடையாது உள்ள கீழே மேட்டு என்னென்னமோ புதுசாக போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது என் கைக்கு வண்டி வந்து, 5 வருஷம் ஆகுது. வண்டியோட மேக் வந்து 10 வருஷம் ஆகுது, 2013 மாடல். ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் 5 வருஷம் ஓட்டிட்டு தான் என் கைக்கு வந்தது. நான் ஒரு 5 வருஷம் ஓட்டிட்டு தான் அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த லைட்டு இதெல்லாம் போட்டிருந்தேன், லைட்டெலாம் வந்து ஒரு 2 டைம் மாற்றிட்டேன், சும்மா அங்கேயும் பிரேக் ஆகுறது அந்த மாதிரி விஷயத்தில் 2 டைம் மாற்றிட்டேன். பம்பர் போட்டிருந்தேன், பம்பரும் கழட்டிட்டேன். ஸோ இப்போ பம்பர் வந்து போடக்கூடாதுன்னு சொன்னால் கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லைட்லாம் இப்போ போட்டது. ஸோ இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 4000 or 5000 சம்திங் சொன்னாங்க. இதில் வந்து என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா இந்த லைட் எரியுதுன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த லைட் போட்டோம் அப்படின்னா நார்மலாக எரியும் ஓகேவா. இது இல்லாமல் நம்ம இந்த ஸ்ட்ரோக் லைட் போடுவோம் பார்த்திங்களா, மேலே அந்த எல்இடி ஸ்ட்ரோக் லைட் ஸ்ட்ரிப் லைட் போடுவோம் பார்த்திங்கன்னா, அந்த லைட் போடும்போது இந்த ரவுண்ட் ஆங்கிளில் இது வந்து எரியும். ஸோ இது வந்து அப்படியே ரவுண்ட் ஆங்கிளில் எரியும், இதுவும் ரவுண்ட் ஆங்கிளில் எரியும். இது பார்க்குறது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். இதை நான் அப்படியே உங்களுக்கு என்ன செஞ்சு கேட்டுறேன் அப்படியே பாருங்கள், புரியுதா. இந்த வண்டியில் வந்து சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் சொன்னேன். ஸோ வண்டியில் வந்து எங்கள் அப்பா பேர் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் வாங்கின உடனே, ஸோ வாங்கிட்டு நான் போட்டேன். நான் செகண்ட் ஹேண்டாக வாங்கின வண்டி தான் இது, நம்ம முன்னாடி உங்களுக்கு சொன்னது தான். இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருந்தது, என்ன அப்படின்னா நான் வாங்கும் போது அவ்வளோ டென்ட்லாம் எதுவும் கிடையாது, நான் பயங்கரமான டென்ட்டெலாம் கொண்டு வந்தேன். இந்த டென்ட்டு, ஸோ இந்த டென்ட்டு, இதெல்லாமே நான் வந்து இப்போ தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்னால டென்ட் ஆனது. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி சரி பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம வந்து பேசிட்டு வந்துருவோம். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை, ஸோ ஃப்ரீ டைமில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறதாக வாங்கினது. ஸோ முழுக்க முழுக்க யூடியூப் மூலமாக வாங்கின வண்டி தான் இது. இப்போ சொல்லலை, அப்போ இப்போலாம் வந்து கார் வாங்குற அளவுக்குலாம் காசு வருதான்னு கேட்டால்
நிறையா யூடியூபர்ஸுக்கு இப்போலாம் ரொம்ப பழசை விட கம்மின்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நிறைய பேர்லாம் விளாக் அதுன்னு போட்டுட்ருக்காங்க. நாங்கள் அப்போலேருந்து விளாக் இந்த மாதிரிலாம் சம்பாதிச்சுவாங்களே, எங்களுக்கு வந்து தனி சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சேனல் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போ வாங்கினது தான். சரி, அடுத்தது உள்ளே வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி வந்து நான் வாங்கும்போது W8 அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் மாடல். அப்போது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா W11 மேலே வந்துச்சு, XUV700 அப்படின்னு வந்துச்சு. அந்த XUV700 அப்படிங்கிற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அதாவது ஒயிட் கலர் கோடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அதே அட்ஜஸ்ட் ஆகி ஓடிக்கும். ஸோ அப்புறம் மேலே வந்து ஓப்பன் இது இருக்கும், சன் ரூஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில் அந்த ஆப்ஷன்லாம் அப்போ இல்லை, அதனால் அப்போ எதுவும் வைக்கல. அப்போ என்னெல்லாம் டாப்பில் இருந்ததோ அது எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த வண்டி இப்போவுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. XUV700 இது நான் ஓட்டி பார்க்கும்போது XUV700 இதை விட கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் நல்லா இருந்தது. 200,000 கிலோமீட்டர் ஓடியும் இதை விட அது வந்து கொஞ்சம் தான் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தியா, லக்ஸூரி ஃபியூச்சர்ஸ், நம்ம சீட்டு, எலக்ட்ரானிக் சீட்டு, அப்புறம் இந்த என்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அதில் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்து தான். இந்த வண்டி புதுசாகும்போது 2,800,000 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ புது வண்டியாக வாங்கும்போது நான் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினேன். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது அதோடய கீ, இதுக்கு ஒரு 2 ஸ்பேர் கீ கொடுத்தாங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் பக்காவாக இருக்குது. அப்போது ஒரு சவுண்டு இருந்தது, நான் கொஞ்சம் ஓட்டின ஓட்டில் அந்த சவுண்டோட அலாரம் வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சு. அதை போய் ஷோரூமில் கேட்டால் 5,000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி 5,000 ரூபாய்க்கு சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கிறதா பெட்டர் அப்படின்னு நான் விட்டுட்டேன். சரி வாங்க உள்ளே வந்து பார்க்கலாம். சரி இப்போ வந்து நம்ம காருக்குள்ளே வந்திருக்கோம். இந்த காருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு நிறையா யூடியூப் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, XUV எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. XUV500 விட XUV700 எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 10 வித்தியாசம் தான் இருக்கும். அந்த 10 வித்தியாசத்தில் ஒன்று என்ன அப்படின்னா அந்த ட்ராக் கண்ட்ரோலு, அப்புறம் அதோடய என்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் அதில் நம்மளே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சீட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கில் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலலாம் பெயிண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இது எல்லாமே டோட்டலாக நல்லா நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் வேறு என்னெல்லாம் ஆல்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே வாங்க. இப்போ நீங்கள் உள்ளே பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த என்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், இங்கே இருக்கிற என்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமை, இங்கே இருக்கிற என்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ஆண்ட்ராய்டில் போட போகிறோம், டெஸ்லாவில் போட போகிறோம். எப்படின்னா இந்த ரொட்டேட்டு இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டச் ஸ்க்ரீனில் வர மாதிரி இருக்குது. நான் கேட்டிருக்கேன், பட் ஆர்டர் போட்டு வரும், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இந்த டெஸ்லா XUV500 யாரும் போடல. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எரர், இந்த ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டச்சில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படிங்கிறது கொஞ்சம் எரராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி இங்கெல்லாம் நிறையா வச்சுருந்தேன், ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சுருந்தேன். ஸோ மொபைல் ஹோல்டர் எல்லாம் பேர்ந்துருச்சு. சரி புதுசாக வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி இப்போ இந்த என்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாற்றினாங்க அப்படின்னா அந்த மேலே கேபின் ஏதாவது மாற்றுவாங்களோ அப்படின்ட்டு அதை நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட சீட், முன்னாடி பாக்ஸு, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் உள்ளே கிடக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போக முடியாது, ஏன்னா ஒரு டைம் எலி உள்ளே பூந்து சாப்பிட்டுருந்தது, அந்தளவுக்கு இருந்தது. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எனக்கே தெரில, அந்தளவுக்கு உள்ளே இருக்குது. எலி மட்டும் அப்பப்போ சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் போட்டு கொடுத்துருப்பாங்க, 12 வோல்ட் சார்ஜர் போட்டு. இதில் வண்டியிலன்னு எனக்கு செலவு வச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வந்து எலி வந்து உள்ளே பூந்துருச்சு. எல்லா காருமே நீங்கள் வந்து கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா எலி வந்து உள்ளே கட்டாயம் போதும். அதுக்கு வந்து கொஞ்சம் மரப்பான இடத்துல, கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல வந்து வண்டி நிறுத்தினீங்கனாலும் அந்த எலியோட வாசம் வந்து அந்த ஹீட்டுக்காக வருது. ஸோ என்னென்னமோ ஆப்ஷன் சொன்னாங்க, புவலை சொன்னாங்க, அதுக்கப்புறம் இந்த இது சொன்னாங்க, ஸ்ப்ரே சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த எலி பேடு சொன்னாங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று தான் பண்ணோம், மீன் வலை வாங்கி காரை ஃபுல்லாக சுற்றி கட்டிட்டேன். அதில் ஒரு 2 எலியை பிடிச்சேன், அதுக்கப்புறம் அட்டை வச்சேன், அதில் ஒரு எலியை பிடிச்சேன். ஸோ இதே மாதிரி தான் பிடிச்சோம். அதுவும் எந்த ஹோல் வழியாக உள்ளே போகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா எம்ஐ கேமரா ஒன்று இருக்குது, அந்த எம்ஐ கேமராவுக்கு அடியிலே காரை நிறுத்திட்டேன். நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன், மோஷன் டிடெக்ஷனில் அந்த எலி போகும்போது எனக்கு காட்டிருச்சு. அக்யூரேட்டாக காட்டில் நான் கொஞ்சம் தேடி தேடி பார்க்கும்போது தான் இருந்தது. அந்த மோஷன் டிடெக்ஷனில் எங்கே போச்சு அப்படின்னா முன்னாடி பேனட் வழியாக அந்த சக்கரத்தோட அடியில் பூந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சக்கரத்தோட அடியில் பார்த்துட்டே வந்து இந்த அடியில் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு அவுட்டர் பைப்பு போகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா லைட் வைக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா லைட் சுவிட்சுக்காக ஒரே ஒரு ஒயர் போயிட்டு இருந்தது. அந்த ஒயர் போகிறதுக்கு இத்தனை மூடு தான் கேப் இருந்தது. அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த எலி உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. சரி அதை கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை எனக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. அது சரி பண்ணி போகிற மறுபடியும் எலி வந்து உள்ளே செத்துருது, அந்த நாற்றம் வந்தது. ஏசியில் போய் ஒரு டைம் ஏசி போய் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி விட்ருச்சு. அந்த ஏசி பிரச்சனை இன்னமே அதை சரி பண்ணி முடியாமல் அப்பப்போ கொஞ்சம் சரி பண்ணிகிட்ருக்கேன். சரி அடுத்தது இந்த வண்டியில் வந்து வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கும் இந்த வண்டி வந்து 200 ஈஸியாக ரீச் பண்ணுது. பழசில் நான் வண்டி வாங்கின புதுசில் 200 ரீச் பண்ணிச்சு, இப்போயும் வண்டி வந்து 200 ரீச் பண்ணுது. அந்தளவுக்கு வந்து வண்டி பவராக இருக்குது.
மற்றபடி இந்த வண்டியில் வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. இதில் அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ன் வச்சு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. இன்னுமே வண்டியில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா டயர் மாற்றினேன். இந்த டயர் மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபா பக்கமாச்சு. பிராலி டயர், பிராலி டயர் வந்து எதுக்கு போடுவாங்க அப்படின்னா பிஎம்டபிள்யூஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஆடி காருக்கு அப்படின்லாம் கொஞ்சம் விலை உயர்ந்த காருக்கு போடுவாங்க. மைலேஜும் கொஞ்சம் அதிகமாக தரும். டயருக்கு மைலேஜ் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்காதீங்க. அதோட ரன்னிங் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் இது ஆனாலும் ஸ்பீடு வந்து அதிகமாகும், இதுதான் அதோட ரன்னிங்கு. ஸோ அதுக்காக பிராலி டயர் வந்து போடுவாங்க. ஸோ பிராலி டயரும் சூப்பராகவே இருந்தது. அதோட ஃபீட்பேக் இன்னும் பயங்கரமாக இருந்தது. நான் பிராலி டயரை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன், அதோட ஃபீட்பேக் வீடியோ தனி வந்து தனியாகவே சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து காரில் சின்ன சின்ன அசசரிஸ் வந்து நான் வச்சுருப்பேன். அதில் முக்கியமான அசசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூவில் நல்லா யூஸ் பண்ணுற கண்ணாடி. இது 600 ரூபாய்க்கு அப்போ ஆர்டர் பண்ணேன். பட் இது எதுக்கு ஆர்டர் பண்ணேன் எனக்கே தெரியல. இது போட்டு பார்த்தாலும் ஒரு யூஸ் இல்லை. நான் கண்ணாடி போட்டுட்டுருக்கிறதுனால அதுக்கு மேலே இது போட்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை நான் வந்து போடலை, அப்படியே வச்சுட்டேன். பட் ஆனால் என்றைக்காவது காருக்கு நாம் வந்து நல்லா கிளியராக கண்டு தெரியும் போது இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அசசரிஸ் நான் கார்லேயே வச்சுருப்பேன். அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு ஷூ ஒன்று காரில் வச்சுருப்பேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஒன்று வந்து எப்பயுமே காரில் வச்சுருப்பேன். இது மட்டும் இல்லாமல் காரில் நான் பண்ண சின்ன சின்ன டேமேஜஸ் நான் அப்படியே சொல்கிறேன் வாங்க. இந்த காரில் ஒரு பேனட் ஒன்று இருந்தது. ஸோ அந்த பேனட்டை வந்து அந்த பின்னாடி வந்து அந்த பம்பர் ஒன்று இருந்தது. அந்த பம்பர் வந்து நான் கழட்டிட்டேன். அது கழட்டின உடனே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வண்டிக்காரெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராட்சை போட்டுவிட்டு போயிட்டான் டக்குன்னு பிரேக் அடிக்கும் போது. ஆக்சுவலாக அப்போ என் மேலே தப்பே கிடையாது, அவன் வந்து லைசன்ஸே இல்லாமல் ஒருத்தன் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு போயிட்டான். அப்போயே ஏதோ பிரேக் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பேனட்டே தட்டிடுமா அப்படியே தப்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எரர் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு முக்கியமான எரர் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்யூவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பேர் வந்து எங்கேயுமே வாங்கவே முடியாது. வாங்கினீங்க அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு வாங்க முடியாது, ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஷோரூமுக்கு போனீங்க அப்படின்னா எக்ஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து சேஃப்டிலையும் சரி வண்டி வந்து ஒரு கம்பீரத்துலேயும் சரி மஹேந்திராவை பீட் பண்ணுறதுக்கு எந்த வண்டியுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பிரேக் ஷூவு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றதை விட இது அதிக தேய்மானம் வந்து ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த சின்ன வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தேய்மானம் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக செலவு வைக்குதோ அப்படின்னு தோணுது. மற்ற கார்லாம் நம்ம கேட்கும் போது இல்லையே எங்களுதெல்லாம் அவ்வளோ ஒன்று செலவு வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு கொண்டு போயிட்டால் பொருளை வந்து அப்படியே மாற்றி போடணும். ஸ்பேர் வந்து ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா பொருளே மாற்றிடுறாங்க. இப்போ சின்ன சின்ன கடைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருளை சரி பண்ணி கொடுக்குறாங்க. நான் அப்படி சரி பண்ண தான் அந்த ஏசி வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ ஏசி வந்து இப்போ பக்கமாக எடுக்காமல் இருந்தது. ஸோ ஏசி சர்வீஸ்க்குன்னு போனோம் அப்படின்னா ஓவராலாக இங்கே சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓவரால் காஸ்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லோக்கல் மெக்கானிக்ஸ்லாம் ஒரு 2-3 பேரை கேட்டேன். ஸோ கேட்டுட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் உள்ளே சரி பண்ணிவிட்டு அதுக்காக ஒரே ஒரு கேஸ் ஃபில் பண்ணி வண்டி வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரேக் ஷூ தேய தேய இந்த அலாய் வீல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிக்கல் ஃபினிஷில் இருக்கும், குரோம் ஃபினிஷில் இருக்கும். இது தேய தேய அப்படியே அந்த கறி வந்து நிறைய படர ஆரம்பிச்சிச்சு. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த கறி அதிகமாக படரும் போது நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து அதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இது க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஷோரூம்லையோ இல்லை வாட்டர் சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் அவ்வளோலாம் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இது ரொம்ப கறி ஒட்டிக்கிச்சு, என்ன தைச்சாலும் வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த காரை வந்து நிறைய பேர் சொன்னாங்க பழசாயிருச்சு, மறுபடியும் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் போட்டு பூசுவாங்க அது இதுன்னு சொன்னாங்க. நானும் ஒரு 2-3 போய் கார்லாம் பார்த்தேன். நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, புது கார் வாங்குறதுக்கெல்லாம் போய் கொட்டேஷன்லாம் பார்த்துறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை செலவு பண்ணுற காசுக்கு பேசாமல் நாம்ளே அதை வந்து சரி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது, ஏசி ஒர்க்கு இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் சரி பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வண்டியை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ண போகிறோம். வண்டியை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா. அது ஏன் என்டர்டைன்மெண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா பாட்டு பாடுறது யூடியூப் எல்லாமே அதிலே வந்துடும். ப்ளஸ் இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாவோ இல்லை டோர் வந்து லாக் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஓப்பனில் பேனட் வந்து பின்னாடி ஓப்பனில் இருக்குது, பின்னாடி டிக்கி ஓப்பனில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்லிடும். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும், ஏசி கண்ட்ரோல் அதில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து போட போகிறோம். அப்புறம் சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே சொல்லியிருக்கேன். உள்ளே வந்து 360° கேமரா இது எல்லாமே நம்ம வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கே கம்மி விலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன் சேலத்தில். ஸோ அது ஓகேவா அப்படின்னு பார்த்துருக்கேன். இதை விட உங்களுக்கு கம்மி விலை எங்கேயாவது இருந்தது அந்த இடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து கொண்டு வரேன், வண்டி வந்து சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த கார் மூலமாக எனக்கு பல விஷயங்கள் கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு இது லக்கி கார். உங்களோட லைஃப்பில் எந்த வண்டி வந்து உங்களுக்கு லக்கியாக இருந்தது, உங்களுக்கு அந்த வண்டி கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிது அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பல விஷயங்கள் கிடச்சிது, நான் அடுத்ததெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன்.
சரி, எல்லோருக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் ஸ்குவேருக்கு எல்லோருக்கும் நன்றி.